நற்செய்தி வாசகம் புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 11 தொடக்கம் 26. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்குள் சென்று கோவிலில் நுழைந்தார். அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு ஏற்கனவே மாலை வேளையாகி விட்டதால் 12 பெத்தானியாவுக்கு புறப்பட்டு சென்றார். மறுநாள் பெத்தானியாவை விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. இலையடர்ந்த ஓர் அத்தி மரத்தை அவர் தொலையில் இருந்து கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். சென்றபோது இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை, ஏனெனில் அது அத்திப்பழ காலம் அல்ல. அவர் அதை பார்த்து, இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது என்றார். அவருடைய சீடர்கள் இதை கேட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். கோவிலுக்குள் சென்றதும் இயேசு அங்கு விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் வெளியே துரத்தத் தொடங்கினார். நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்பவர்களின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். கோவில் வழியாக எந்த பொருளையும் எடுத்து செல்ல அவர் விடவில்லை. என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அவர்களுக்கு கற்பித்தார். ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகை ஆக்கிவிட்டீர்கள் என்றார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இதை கேட்டு அவரை எப்படி ஒழித்து விடலாம் என்று வழி தேடினார்கள். எனினும் கூட்டத்தினர் அனைவரும் அவரது போதனையில் ஆழ்ந்து வியந்திருந்ததால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள். மாலை வேளையானதும் இயேசுவும் சீடர்களும் நகரத்தில் இருந்து வெளியேறினார்கள். காலையில் அவர்கள் அவ்வழியே சென்றபோது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருப்பதை கண்டார்கள். அப்போது பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, அதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்று கூறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 3 நிகழ்வுகள் சொல்லப்படுகின்றன. 1, அத்திமரத்தை சபித்தல். 2, கோயில் தூய்மையாக்கப்படல். 3, அத்திமரம் பற்றிய போதனை என்பனவாகும். இவை 3 ஒன்றுக்கொன்று தொடர்புற்றிருக்கின்றன. முதலாவதாக இங்கு சொல்லப்படுகின்ற அத்திமரம் என்பது அத்திமரத்தை குறிக்கவில்லை, மாறாக இஸ்ரேல் மக்களையே குறிக்கின்றது. இந்த இஸ்ரேல் மக்கள் கனி கொடுக்காதவர்களாக இருக்கின்றார்கள். கடவுளின் மாபெரும் செயல்களை கண்டும் கேட்டும் இருக்கின்ற அவர்கள் இன்னும் சிறப்பாக இயேசுவின் பணி மூலம் விடுக்கப்பட்ட மனமாற்றத்துக்கான அழைப்பை அவர்கள் புறக்கணித்து கனி கொடாதவர்களாக இருப்பதனால் ஆண்டவர் அவர்கள் மட்டில் வெறுப்பு கொள்ளுகின்றார். இவ்வாறு அவர்கள் கனி கொடாமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், ஆலயம் சார்ந்த வழிபாடுகள் ஏனைய செயல்பாடுகள் அனைத்தும் வியாபாரமயப்பட்டிருப்பதே காரணமாகும். ஆலய வழிபாடுகளில் காணிக்கைகளில் அன்பு நம்பிக்கை இல்லாது போக விற்பதும் வாங்குவதுமே நிறைந்திருக்கிறது. இறைவனுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே நல்லுறவு இருக்கவில்லை. அதனாலே அவர்கள் வாழ்வில் ஆன்மீக வறுமை, ஆன்மீக வறட்சி,
அதனாலே வேரோடு பட்டு போன அத்திமரம் போல அவர்கள் ஆனார்கள். இந்நிகழ்வுகளை மையப்படுத்தி இறைவனிலே நம்பிக்கை கொள்ள அழைக்கின்றார் இயேசு. இங்கு சொல்லப்படுகின்ற மலை என்பது அசைக்க முடியாத உறுதியான ஒன்றை குறிக்கிறது. அதாவது கனி கொடுக்கும் பயணத்திலே எப்படியான பெரிய மலை போன்ற தடைகள் வந்தாலும் தந்தையுடனான நம்பிக்கை உறவின் மூலம் அத்தடைகளை தாண்டி கனி கொடுக்க முடியும் என்று இயேசு கற்பிக்கின்றார். இந்த பின்னணியிலே எமது வாழ்வையும் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் எனது வாழ்வில் கனிகளை தேடுகிறார். அவருக்கு பசி இன்னொரு புறம். இந்த உலகம் பசியுற்று பட்டினி கிடக்கிறது கனிக்காக, நோயுற்று கிடக்கிறது குணம் பெறுவதற்காக. அன்பு என்ற கனியை சுவைக்க, மன்னிப்பு என்ற மருந்தை அருந்த, துணை என்ற கோலை ஊன்ற இந்த உலகம் ஏன் எமக்கு அடுத்திருப்பவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நானே ஏற்படுத்தியுள்ளேன் கனி தருவதற்காகவும் தொடர்ந்து கனி தருவதற்காகவும். இந்த பயணத்தடை காலங்களில் நான் கனி கொடுக்கிறேனா? எனது வாழ்வால் மற்றவர்கள் பசியாறுகின்றார்களா? குணம் பெறுகின்றார்களா? துணையை அடைந்து கொள்ளுகின்றார்களா? செபம், ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கவும் நீர் எம்மோடு இணைந்திருக்கவும் அதன் மூலம் மிகுந்த கனி கொடுக்கவும் எங்களுக்கு அருள்தாரும். ஆமென்.